கடந்த 4 ஆண்டுகளில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ பல்வேறு முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் நடவடிக்கைகள், அவருக்கு மேலே வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் தங்களை காப்பாற்றி கொண்டால் போதும்னு செயல்படுறதும் என்ன நடந்தா என்ன, நாங்கள் திருப்பி ஏதாவது செஞ்சு கமிஷன் பண்ணி நடத்த முடியாதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு கவர்னருடைய இந்த நடவடிக்கை, ஆக்சுவலாக கவர்னர் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது போல தெரியுது, ஆனால் இன்னொரு சை பக்கமாக பார்த்தா திமுக ஆட்சிக்கு உதவிகரமாக இருக்காருன்னு தான் நினைக்கிறார். எப்படின்னா இந்த ஆட்சியில் கடந்த 20 மாதங்களில் அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதில் கூட எதையும் நிறைவேற்றலை. சீனியர் ஆஃபீஸராக இருந்துட்டு தான் கவர்னராக வந்திருப்பாங்க மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. மத்திய அரசாங்கம் அவரை திருப்ப பெற்றால்தான் மத்திய அரசுக்கே நல்ல பெயர் கிடைக்கும். ஏன்னா இவருடைய தொடர் செயல்பாடுகள் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அவர்களை செயல்பாட்டுக்கு உதவியாக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் செயல்படுவது தான் நன்றாக இருக்கும். ஒருவேளை இந்த அரசாங்கத்தில் தவறான நடவடிக்கைகள் இருந்த அரசாங்க செயல்பாடு நான் சொல்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டுகள், திட்டங்களை சரியான நிறைவேற்றலைன்னா கவர்னர் ஒரு கடிவாளம் போல இருந்து செயல்படுறது தவறில்லை. ஆனால் ஒரு முட்டுக்கட்டையாக செயல்படுறது ஜனநாயகத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது நல்லதில்லைங்கிறது தான் ஒரு குடிமகனாக என்னுடைய கருத்து. உங்களுக்குலாம் தெரியும், அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதுன்னு இருந்தாங்க, திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். கடந்த 4 ஆண்டுகளில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ பல்வேறு முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் நடவடிக்கைகள், அவருக்கு மேலே வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் தங்களை காப்பாற்றி கொண்டால் போதும்னு செயல்படுறதும் என்ன நடந்தால் என்ன, நாங்கள் திருப்பி ஏதாவது செஞ்சு கமிஷன் பண்ணி நடத்த முடியாதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு கவர்னருடைய இந்த நடவடிக்கை, ஆக்சுவலாக கவர்னர் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது போல தெரியுது, ஆனால் இன்னொரு சை பக்கமாக பார்த்தா திமுக ஆட்சிக்கு உதவிகரமாக இருக்காருன்னு தான் நினைக்கிறார். எப்படின்னா இந்த ஆட்சியில் கடந்த 20 மாதங்களில் அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதில் கூட எதையும் நிறைவேற்றலை. எத்தனையோ
வாக்குறுதிகளை காட்டில் பறக்க விட்டாங்க. இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய் அவருடைய செயல்பாடு இன்றைக்கு இருக்கிறது. எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சொல்லப்போனால் செவிலியர்கள்லாம் அந்த கொரோனா நேரத்தில் எப்படி பணியாற்றுறவங்க, அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் அவரே அதெல்லாம் நாங்கள் அவங்கள பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் செயல்பாடு. இன்னும் வந்து மாதம் மாதம் வந்து இபி மீட்டர்லாம் ரீடிங் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட இந்த இதில் காணும், தேடி தேடி பார்த்தோம் காணும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்போம்னு சொன்னார், அதெல்லாம் காணும். இதில் பெருமையாக அவர் பையன் இப்போ அமைச்சராக இருக்கார், சின்ன ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்களை பாட்டு எதிர்கட்சிகள் தான் ஓடுனுச்சு, இப்போ கவர்னரும் ஓடிட்டாருன்னு அவருக்கு ஒரு பக்கம் சொல்கிறாரு. நான் மக்களை பார்த்து இவங்க தான் ஓடி ஒழிகிற நிலைமை நீங்கள் வந்துட்டேன்னா, இவர்களுக்கு ஆதரவாக இருந்து இவர்கள் ஆட்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு பலன் கிடைக்குன்னு நினச்ச அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு பழனிசாமி ஆட்சி மேலே இருந்த கோபத்தினால இவர்கள் வந்தால் நல்லா ஆட்சி கிடைக்குன்னு நினச்சி வாக்கு அளித்தவர்கள், இந்த ஆட்சி ஒரு விடியாத ஆட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த 20 மாதத்தில் அவங்க பெரிய கெட்ட பேருந்து ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. மைனாரிட்டி மக்களும் அவர்கள் மேலே இவர்களுடன் நம்ம பாதுகாவலர்களை நம்மளை வச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து தங்கள் வளத்தை தான் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் மக்களும் அந்த வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் இந்த தமிழ்நாடு பிரச்சனையெல்லாம் கவர்னர் கிளப்பி சட்டமன்றத்திலையும் நேற்று ஒருவேளை வந்து கவர்னருக்கு அதில் சில கருத்துக்களில் உடன்பாடு இல்லைன்னா அவர் அரசாங்கத்தில் பேசி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே வந்து அவர் கவர்னருடைய செயல்பாடு அது குறை சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம், பட் அவர் செய்தது தவறில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம எதிர்கட்சிங்கிறதுக்காக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி கவர்னர் இருக்கிறப்ப அவர் போகிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னா, இதே மாதிரி முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்குறது கவர்னருடைய செயல்பாடு தானே. அதனால் அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிட்டார் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் உண்மை என்னென்னா, ஒரு அரசியல் தலைவராக அவர் அது செய்தது தவறில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்னர் ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது தப்புங்கிறாரு. எத்தனையோ விஷயம் திராவிடத்தை பற்றி அவர் பேசுகிறப்ப ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறவர், மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர், சட்டமன்றத்தில் அவர் போனதுக்கப்புறம் நிர்வகித்திருக்கலாம், பட் அப்போ என்ன சொல்லுவாங்க, கவர்னர் எதிர்க்க துணிச்சல் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. எது அப்படியோ நேற்று நடந்தது ஜனநாயகத்திற்கு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் சித்தி அப்பாயிரம் அப்படி பார்க்கறது அப்படி பிரச்சனை நீங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி காத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் தான் பல முறை வந்து இது ஒரு பெரிய நானே கூட சொன்னேன், ரெண்டு பேரும் ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு காலம் பதில் சொல்லுறேன். நான் பல முறை பதில் சொல்லி எனக்கு வாய் வலிக்க ஆரம்பிச்சுட்டு நான் அப்புறம் சுபாஷ் கேட்குறாரு, நான் ஒன்றும் சந்திக்கிறது ஒன்று அவங்கள சந்திக்கிறது ஒன்றும் பெரிய சரித்திர முக்கியத்துவம் அந்த நிகழ்ச்சியும் கிடையாது. அவங்க எங்கள் அம்மாவுடைய சிஸ்டர், என்னுடைய சித்தி, என் ஒய்ஃப் இருக்கு, அத்தை, நாங்கள் எப்போ வேணாலும் அவங்க சந்திப்போங்க, அதான் சொல்லியிருக்கிறேன், எப்போல்லாம் தேவை ஏற்படுதோ அப்போ அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்படி சந்திச்சு சொன்னேன். இப்போ வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கட்சியை இன்னும் பலப்படுத்துறது, பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற பொறுத்தேர்தலை நோக்கி ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த
அடிப்படை நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய பெருராட்சி, நகராட்சி செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு வரோம். அடுத்த கட்டமாக பூத் கமிட்டி அமைகிறது. இதெல்லாம் அந்த பணிகளை செய்ய சொல்லி அவங்கள்ட்ட அவங்களோட நாங்கள் இது ஆக்சுவலாக ஒரு இன்டராக்ஷன் மீட்டிங் தான், அதை நடத்திட்டு வரோம். இப்போ அடுத்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி கூட்டணிகள் அமைப்பதை பற்றி பேசலாம், யோசிக்கலாம். நம்ம கட்சி பலமாக நம்ம பலமாக சுதீஷோட தேவைப்படுறப்ப பேசுவேன். மற்றபடி அந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சியிலலாம் அவங்க தனியாக தான் போட்டிக்கிட்டாங்க. அது தேர்தல் வர்ற நேரத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் தேர்தல் நேரத்தில் அதை பற்றி முடிச்சு புரியல புரியல சரி, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்க அவங்கள்ட்ட. ஏன் அது ஒன்றும் அதை பற்றி நம்ம ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லையா? ஒரு நல்ல நிகழ்ச்சி தானே, அதனால் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அவங்களுடைய விருப்பம் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. முன்னே கேட்டீங்க, அந்த கட்சியை செயல்படாமல் இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியோட தலைமை பதவியில் இருக்கிறது ரெட்டை இலை சின்னம் தான். அந்த சின்னத்தை நீங்கள் கொடுக்குற இடத்துல ரெண்டு பேருமே அவர்களுக்குள்ளார உள்ள சட்ட போட்டியில் நீதிமன்றத்தில் இருக்கு. நீ கூட நடந்தது, அதனால் அந்த கட்சியும் செயல்படாமல் இருக்கு, அதனால் அது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்படாமல் இருக்காங்கன்னு தான். அதெல்லாம் அதாவது திமுக தான் தெரியுமா உங்களுக்கு, நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு அவங்க ஆட்சியோட அவலங்கள், அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய அவங்க மக்களை ஏமாத்துறது, திராவிட மாடலுங்கிற பேரில் மக்களை ஏமாத்துறது எல்லாவற்றையும் இதில் வந்து மறைப்பதற்கு முன்னப்படி கோபேக் மோடின்னு பண்ண மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் ஆளுநர்கிட்டே சரியாயிடுவாங்க. இது வந்து இந்த காலகட்டம் மக்களை மறக்கடிப்பதற்காக திமுக அதை பயன்படுத்துது. அதை தான் அவங்க கில்லாடிகள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு கவர்னர் வந்து அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாருங்கிறது தான் வருத்தமா இருக்கு. இந்த கவர்னர் உரைங்கிறது, அரசாங்கத்தோட உரைங்கிறது ஒன்று ஒரு சம்பிரதாய சங்கர சடங்காக தான் நடந்திருக்கே தவிர அதில் ஒன்று மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படலை. வர்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டு மக்கள் உண்டாக்குவார். ஆமாம், என்ற கூட காமிச்சாங்க ஆளுநர் அரசியல் செய்ய வந்து அதனால அவர் யாரை சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குமாங்கிறத தாண்டி அது கிடையாது. அவங்களுக்கு கெட்ட பேரையும் பாவம் பாஜகவினர்லாம் நேற்று அவர் செய்த நடவடிக்கையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பார்த்தோம் தொலைக்காட்சிகள்லாம். இன்றைக்கு திமுக வளர்வதற்கு அவர் உதவி செய்கிற மாதிரி ஒரு எண்ணம் தெரியுது. ஏன்னா திமுகவில் இன்றைக்கி எல்லா தரப்பினரும் ஸ்ட்ரைக் ஆரம்பித்து திமுக அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஆளுநர் இது போன்ற நடவடிக்கைகள் திமுகவுக்கு இதை திசை திருப்ப பயன்படுதுன்னு தான் நான். அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. யார் தவறு செய்தாலும் தவறு தானே. இது இதை போய் அவங்க வலுக்கட்டாயமாக அதை போய் சப்போர்ட் பண்ணுறது உண்மையை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை.